ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரேப்ஸ் புட்டிங். சிம்பிளாக ஜெலட்டின் இல்லாமல் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு புட்டிங் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த புட்டிங் செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புட்டிங்க்கு நான் க்ரீன் கலர் பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சம்மர் சீசனில் வந்து இது அதிகமாக கிடைக்கிது. இது நம்ம சம்மர் சீசனில் சாப்பிட்றதுனால நம்ம பாடியும் கூலிங் ஆகும். நிறைய பேர் இந்த பன்னீர் கிரேப்ஸில் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை கிரேப்ஸே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கிரேப்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்க கிரேப்ஸ்லாம் ஒயிட் கலரில் நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள், டஸ்ட் மாதிரி. அது எல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், பவுலில் வாட்டர் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா ரின்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பவுடர் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேப்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது சுகர் வந்து 4 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் கிரேப்ஸில் ஒரு சில கிரேப்ஸில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் நம்மளுக்கு, அதனால் நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த வாட்டரும் ஆட் பண்ணலை. அடுத்து ஒரு பேனில் 1 teaspoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டே நீங்கள் நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா குக் ஆகணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1/2 teaspoon ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 15 minutes அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண கீயாக இருக்கட்டும், சுகரு, அந்த கிரேப் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்கிட்ட பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நல்லா திக்கான ட்ராப்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா இதை வாட்டர் ஊட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஆப்பிள் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலரில் கிடைக்கும். இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஃபுட் கலரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஒரு 2 minutes நல்லா சிம்லே குக் ஆகட்டும். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு 2 drops ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புட்டிங் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பவுலில் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு ரவுண்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பவுலில் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புட்டிங் மிக்சரை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 hours நல்லா செட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நீங்கள் அந்த பவுலை எடுத்து இப்படி லைட்டாக சரித்து பார்க்கும்போது அந்த புட்டிங் வந்து மூவ் ஆகிச்சு அப்படின்னா உங்களோட புட்டிங் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், லைட்டாக மூவ் ஆகுது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டை வச்சு நீங்கள் அதை கமுத்தி வச்சுடுங்க. உடனே எடுத்துட வேண்டாம். 5 to 10 minutes அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கும். நீங்கள் ஜெலட்டின் எதுவுமே ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே ஒரு சூப்பரான கிரேப் புட்டிங் செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக அந்த கிரேப்போட நேச்சுரல் எசன்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த கிரேப் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறதையும் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.